கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாள் அனைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 8:27 இப்படி சொல்லுகிறது, அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. ஏபோத்தை கிதியோன் உண்டாக்கி வைத்தான் என்று வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏபோத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஏபோத் எதற்காக உண்டாக்கப்பட்டது, ஏபோத் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு யாத்திராகமம் 28:4-6 வாசித்து பார்த்தால் அது எப்படி, எதனால் செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது என்பதெல்லாம் அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்க்க பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். ஏபோத்து என்பது ஆசாரிகள் அணியக்கூடிய ஒரு உடையாக அது அமைகிறது. அந்த ஏபோத் இப்படிப்பட்ட பொருட்களால் அது தயாரிக்கப்பட வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏபோத்தை கிதியோன் உண்டாக்கினான். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள், கிதியோன் உண்டு பண்ணின இந்த ஏபோத்தை சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்டு பண்ணினவைகளை அவர்கள் சேவிக்க ஆரம்பித்து சோரம் போய்விட்டார்கள். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். உண்டாக்கினவர் அல்ல, உண்டாக்கப்பட்டவைகளை அவர்கள் சேவித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு இழிவான செயல் அவர்களுக்கு இருந்ததாக வேதம் சொல்கிறது. நமக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உண்டாக்கப்பட்டவைகளை நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் உண்டாக்கினவரை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து நீர் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறீர். அதற்காய் நன்றி. அதையே நாங்கள் செய்வதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.